மாறிக்கிட்டே இருந்தாலும் சினிமாவில எப்பொழுதுமே ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் நகைச்சுவை. காமெடி நடிகர்களுக்கு தமிழ் சினிமாவில என்னைக்குமே தனி பெயர் இருக்கு. அவங்களுடைய கதாநாயகனாகும் கனவை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நவரசங்கள்ல ஒன்று நகைச்சுவை. மனிதர்களுடைய இறுக்கமான சூழ்நிலையை மாற்றி இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் நல்ல மருத்துவர் தான் நகைச்சுவை. அத்தகைய சிறப்பு பெற்ற நகைச்சுவைக்கு சினிமாவில மிக முக்கியமான இடம் இருக்கு. பாட்டு, சண்டை, காதல், பாசம், சோகம் இதோட சேர்ந்து நகைச்சுவையும் தமிழ் சினிமாக்கள்ல உயரிய இடத்துல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தமிழ் சினிமாவில தற்போதைய நிலைமையில பார்த்தா பாடல் காட்சிகள் வரும்போது கூட ரசிகர்கள் எந்திரிச்சு போவதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா நகைச்சுவை காட்சிகள் அப்படி இருக்காது. நல்ல நகைச்சுவை காட்சிகளை ரசிகர்கள் என்னைக்குமே மிஸ் பண்ணது கிடையாது. அதை ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. பல படங்கள் கூட அதுல இடம்பெற்றிருக்க நகைச்சுவை காட்சிகளுக்காக மட்டுமே வெற்றி பெற்றிருக்கு. சினிமாக்கள்ல தனி நகைச்சுவை காட்சிகளை தாண்டி முழுநீள நகைச்சுவை படங்களும் தமிழ் சினிமாக்கள்ல வெளிவந்து வெற்றியும் பெற்றிருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியான தெனாலி, அவ்வை சண்முகி, பஞ்சதந்திரம், இம்சை அரசன், 23 புலிகேசி போன்ற நிறைய படங்களை இதற்கு உதாரணமா சொல்லலாம். நகைச்சுவைக்கு என்னைக்குமே உயிரூட்டுறது நடிகர்கள் தான். தமிழ் சினிமாவில அவ்வாறான நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கல பெரும்பாலானோர் கதாநாயகன் அந்தஸ்து அடைய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதும் ரொம்பவே உண்மை. தற்போதைய தலைமுறை ரசிகர்களுக்கு வடிவேலு, விவேக், சந்தானம், யோகி பாபு போன்ற நகைச்சுவை நடிகர்கள் ஹீரோக்கள் ஆனதுதான் தெரியும். ஆனா 50 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கலாச்சாரம் தமிழ் சினிமாவில வந்துருச்சுன்னு உங்களால நம்ப முடியுமா? நடிகர் கலைவாணர். அந்த காலத்துல தமிழ் சினிமாக்கள்ல நகைச்சுவையோட சீர்திருத்த கருத்துகளையும் புகுத்தியவர் கலைவாணர் NS கிருஷ்ணன். நகைச்சுவை நடிகராக நடித்து வந்த இவர் 1949 ஆண்டுல கதாநாயகனாக நடிச்சு வெளியான நல்ல தம்பி திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கு. அதே போல TR ராமச்சந்திரன் 100 படங்களுக்கு மேல ஹீரோவா நடிச்சிருந்தாலும் அதுல பெரும்பாலானது நகைச்சுவை படங்களா தான் இருக்கு. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்துல TR ராமச்சந்திரன் நாயகனாவும் சிவாஜி கணேசன் 2 நாயகனாவும் நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. உடல் மொழி அதாவது பாடி லாங்குவேஜ் நகைச்சுவையை காட்டி ரசிகர்களை ஈர்த்தவர் சந்திரபாபு. இவர் கவலை இல்லாத மனிதன், குமார ராஜா படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக நாகேஷ். இதே போல உடல் மொழியுடன் டைமிங் காமெடி மூலம் தனக்கென ஒரு பெரும் ரசிகர் கூட்டத்தை வச்சிருந்தாரு நாகேஷ். நீர்க்குமிழி, எதிர்நீச்சல், யாருக்காக அழுதான், அனுபவி ராஜா அனுபவி போன்ற படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு. ஒரு நகைச்சுவை நடிகரால குணச்சித்திர வேடத்தையும் சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு நிரூபித்து காமிச்சிருக்கிறாரு இவர். கமல்ஹாசனின் அபூர்வ சகோதரர்கள் படத்துல கொடூர வில்லனாவும் இவர் நடிச்சிருக்கிறாரு. அடுத்ததா சோ. திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் நகைச்சுவையில ஜொலித்த சோ முகமது பின் துக்லக் என்ற படத்தை இயக்கி நடிச்சிருக்கிறாரு. நகைச்சுவையில தனி முத்திரை பதித்த தேங்காய் ஸ்ரீனிவாசன் குணச்சித்திர நடிகராகவும் கலியுக கண்ணன் என்ற படத்துல கதாநாயகனாகவும் நடிச்சு தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. கவுண்டமணி. 80s மற்றும் 90s நகைச்சுவையில கொடி கட்டி பறந்தவர் கவுண்டமணி. முந்தைய பாணி காமெடிகள்ல இருந்து இவரது நக்கல், நையாண்டி பேச்சுகள் அடங்கிய காமெடி காட்சிகள் சினிமா ரசிகர்களை கட்டி போட்டுருச்சு. ஆரம்ப காலத்துல சிறு சிறு வேடங்கள்ல தலை காட்டிய இவர் நகைச்சுவையில உச்ச இடத்தை பிடிச்சதுமே ராஜா எங்க ராஜா, பிறந்தேன் வளர்ந்தேன், 49 உள்பட 10 படங்கள்ல ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. பல படங்கள்ல நகைச்சுவை நடிகராக வந்தாலும் கதாநாயகனுக்கு இணையாக இவருக்கு காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. வடிவேலு. கவுண்டமணி சினிமாவில உச்சத்துல இருந்த நேரத்துல சாதாரண காமெடி நாயகனாக அறிமுகமான வடிவேலு பின்னால தனக்கென தனி பாணிய உருவாக்கிட்டாரு. ஒரு கட்டத்துல அவர் இல்லாத சினிமாவே இல்ல அப்படின்ற அளவுக்கு உயரத்தை தொட்டுட்டாரு. தொடர்ந்து காமெடி காட்சிகளை நடித்து வந்த வடிவேலு அப்பப்ப சொந்த பாடல் பாடி பாடல் காட்சிகளையும் நடிச்சிட்டு வந்தாரு. பின்னர் இம்சை அரசன், 23 புலிகேசி, இந்திரலோகத்தில் நான் அழகப்பன், எலி ஆகிய படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. குழந்தைகளின் கல்விதான் இந்தியாவை உயர்த்தும் சொல்ற டாக்டர் அப்துல் கலாமுடைய போட்டோவை மாட்டி வச்சுட்டு ஒரு ஏழை குழந்தையோட கல்வியை ஸ்டாப் பண்றே. விவேக்.
வடிவேல காலத்திலேயே அவருக்கு இணையாக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகராக இருந்தவர் சின்ன கலைவாணர்னு அழைக்கப்பட்ட விவேக். இவரும் காமெடி நடிகர் என்பதை தாண்டி 10,000 கோடி, நான் தான் பாலா, பாலக்காட்டு மாதவன் போன்ற படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அம்பா சமுத்திரம் அம்பானி, திண்டுக்கல் சாரதி, ரகலபுரம், சந்தமாமா போன்ற படங்கள்ல கருணாசும் கூட கதாநாயகனா கலக்கிருக்காரு. இளம் ஹீரோக்களோட சேர்ந்து காமெடி காட்சிகள்ல வலம் வந்திருக்காரு. பின்னர் கதாநாயகனா அவர் ஆயிட்டாரு. இப்போது நடிச்சா ஹீரோவா மட்டும்தான் நடிப்பேன்னு ஒத்த கால நின்று நடிச்சிட்டு வர்றாரு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இனிமே இப்படித்தான், தில்லுக்கு துட்டு, டிடி ரிட்டர்ன்ஸ், கிக், வடக்குப்பட்டி ராமசாமி, 80s பில்டப், தொடர்ந்து பல படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிட்டு வராரு. ஆஜி பாலாஜி, மிர்ச்சி சிவா ஆகியோரும் ஹீரோக்களா நடிச்சிட்டு வந்து அசத்திட்டு இருக்காங்க. நடிகர் சார்லியும் தற்போது படங்கள்ல முதன்மை கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சமீபத்துல கூட அவரது நடிப்புல வெளியான பைண்டர் படம் வரவேற்பு பெற்றிருக்கு. அடுத்ததா சூரி. காமெடி நடிகர் சூரி விடுதலை படத்தின் மூலம் ஹீரோ ஆயிட்டாரு. சீரியஸான அவருடைய நடிப்பு மிக பெரும் வரவேற்பு பெற்றது. தற்போது கருடன், கோட்டுக்காளி படமும் வந்திருக்கு. விடுதலை பார்ட் 2 படத்திலயும் அவர் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. யோகி பாபுவும் பொம்மை நாயகி, குயிகோ, லக்கி மேன், பூமர் அங்கிள், மண்டேலா போன்ற படங்கள்ல அசத்தி இருக்காரு. இப்போ ரோபோ சங்கரும் அம்பி அப்படின்ற படத்துல ஹீரோவா நடிச்சுட்டு வர்றாரு. இப்படி பல காமெடி நடிகர்கள் கதாநாயகர்களாக வளம் வந்துட்டு இருக்காங்க. சிலர் அதுல வெற்றி பெற்றுட்டாங்க, பலர் இன்னும் கதாநாயகன் கனவுலயே தான் இருக்காங்க. இது குறித்து கேட்டா நாங்களும் எவ்வளவு நாள் தான் காமெடியனாகவே இருக்கிறது, ஹீரோவாக கூடாதா அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. சமீப காலமா திரைக்கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்கள் வெளிவந்தாலும் நகைச்சுவைக்கு என்னைக்குமே மவுசு குறையல அப்படின்றதுதான் உண்மை. எது எப்படி இருந்தாலும் கதையே கதாநாயகனை தேர்ந்தெடுக்கும் என்பதையும், எந்த ஒரு நகைச்சுவை நடிகரும் ஹீரோவாக தன்னை மெருகேற்றிக் கொள்ள முடியும் என்பதையும் பலர் இங்க நிரூபிச்சிட்டாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்படிக்கு உங்கள் சிண்ட்ரெல்லா. எல்லாரும் சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க, மனம் விட்டு சிரிங்க, நான் ஸ்டாப்னு சொல்ற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்.